Hi guys, today நம்ம இன்னைக்கு பார்க்க போற வந்து பாலினேஷன்ஸ். இந்த பாலினேஷன்ஸ்ல வந்து செல்ஃப் பாலினேஷன்ஸ்னா என்ன, கிராஸ் பாலினேஷன்ஸ்னா என்ன அப்படிங்கற டாபிக் வந்து பார்க்க போறோம். தி ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங், பிளார்ல வந்து ஆண்ட்ரோஜென்ஸ் என்ன தெரியும், கைனேஷன்ஸ் என்ன தெரியும். ஆண்ட்ரோஜென் இஸ் மேல் பிளார்ஸ்ங்கறாங்க, கைனேஷன் இஸ் ஃபெமில் பிளார்ஸ்ங்கறாங்க. அது ரெண்டு ஃபியூஷன் ஆகுறத என்ன சொல்றாங்க, பாலினேஷன்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசேஷன்ஸ்ங்கறாங்க. அப்போ தி ஃபெர்டிலைசேஷன் சொல்லி பாம் தி ஃப்ரூட் அப்படிங்கற உங்களுக்கு கான்செப்ட் நல்லா தெரியும். சோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். தி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாலினேஷன்ஸ். The pollinations classified there are two types. One is here, autogamy, one is here, another one is here, allogamy. அப்ப autogamy என்ன பாருங்க, செல்ஃப் பாலினேஷன் பேர் தான் autogamy. Allogamyங்கிறது ஒண்ணுல கிராஸ் பாலினேஷன்ஸ். ஓகேங்களா, சரிங்க சார். இப்ப autogamyனா என்ன, அல்லோகேமினாவது பிக்சர்ஸ்ல பாக்கலாம். இது வந்து ஒரு பிளார், இதுல ஆண்ட்ரோஜென்ஸ் இருக்கு, கைனேஷன்ஸ் இருக்கு. இந்த ஒரே பிளார்க்குள்ளேயே வந்து பாலினேஷன் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆட்டோகேமி. ஒரே பிளார்ஸ்ல மட்டும்தான், இந்த பிளார்ஸ்ல மட்டும் நடந்தா பேரு ஆட்டோகேமி. இது வந்து ஒரு டூ மார்க் க்வெஸ்சன்ஸ். ஓகே, இந்த பாலினேஷன் என்ன தெரியும், மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் போலோங்கிரைன், போலன் ஷாக்ஸ் டு ஸ்டிக்மா, டிரான்ஸ்பர் எங்கே போகுது, போலோங்கிரைன்ஸ் வந்து ஸ்டிக்மாக்கு போற நிகழ்ச்சி பேர் தான் பாலினேஷன். உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா, இப்ப ஆட்டோகேமினா செல்ஃப் பாலினேஷன்ஸ். ஓகே, வாட் இஸ் அல்லோகேமின் என்ன சார், அல்லோகேமின் ஒண்ணும் இல்ல, ஒரு பிளார்ஸ்ல இருந்து உள்ள போலன் கிரைன்ஸ் பக்கத்துல உள்ள பிளார்ஸ்க்கு போகுது, அதுக்கு பேர் தான் கிராஸ் பாலினேஷன்ஸ். அப்ப அடுத்த பிளஸ் அனதர் பிளாரா இருக்கலாம், ஆர் அனதர் பிளான்டா இருக்கலாம், அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் சொல்லலாம் கிராஸ் பாலினேஷன். நோட் பண்ணிச்சுங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, அல்லோகேமிங். சரிங்க சார், இங்க வாங்க ரெண்டு டூ மார்க் க்வெஸ்சன்ஸ் இருக்கு. சாஸ்மிக் கேமினா என்ன சார் அப்படின்னா, சில பிளார்ஸ் பாத்தீங்கன்னா ஓப்பனா இருக்கும், அங்கே வந்து செல் பாலினேஷன் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் சாஸ்மோகேமிஸ். அப்ப தி பிளார்ஸ் வில் பீ ஓபன் இஸ் நோன் அஸ் எ சாஸ்மோகேமி, சாஸ்மோகேமஸ் பிளார்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, சம் பிளார்ஸ் சில பிளார் பார்த்தீங்கன்னு வச்சுங்களே, தே நாட் ஓபன், நெவர் ஓபன், அதுக்கு பேர் சொன்னா கிளாஸ்டோகேமி, ஆர் கிளாஸ்டோகேமஸ் பிளார்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா, இது நோட் பண்ணி சாஸ்மோகேமி டூ மார்க் க்வெஸ்சன்ஸ், கிளாஸ்டோகேமி டூ மார்க் க்வெஸ்சன்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்துருங்க, ஹோமோகேமி என்ன சார், தட்ஸ் ஏ ஹோமோகேமிங்கிற என்னங்கிற டூ மார்க் க்வெஸ்சன்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த ஹோமோகேமினா ஒன்றுமே கிடையாது, நல்லா ஈஸியாக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டேமன் இருக்கு, ஸ்டிக்மாவும் இருக்கு, அதாவது ஸ்டேமன்ங்கிறது மேல் பார்ட்ஸு, ஸ்டிக்மாங்கிறது ஃபீமேல் பார்ட்ஸு, ரெண்டுமே வந்து என்ன பண்ணுது, சேம் டைம் மெச்சூர் ஆனால் அதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா ஹோமோகேமி. ஹோமோகேமின்னு என்னன்னு தெரியுதுங்களா, மேலும் ஃபீமேலும் சேம் டைம் ஃபிளார் மெச்சூர்னா அதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா ஹோமோகேமி அப்படிங்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்ப்போம் கேட்ரோகேமின்னு என்னன்னு பார்க்க போகிறோம். கேட்ரோகேமிங்கிறது கிராஸ் பாலினேஷனில் வரப்போகுது, கிராஸ் பாலினேஷனில் வரப்போகுது. அதே மாதிரி ஜூலோகேமிங்கிறது கிராஸ் பாலினேஷன் வந்து வரப்போகுது. ஓகேங்களா, இப்போ வாங்க விலேக்கில் போகலாம். ஸோ இப்போ கிராஸ் பாலினேஷன் என்ன, இந்த ஃப்ளார்லேருந்து இந்த ஃப்ளாருக்கு போனால் அது வந்து கிராஸ் பாலினேஷன், இந்த ஃப்ளார்லேருந்து இந்த ஃப்ளாருக்கு போகிறது வந்து கிராஸ் பாலினேஷன். அது போலன் கிரைன்ஸ் இங்கேருந்து இங்கே போகிறதான சொல்கிறாங்க கிராஸ் பாலினேஷன். அந்த கிராஸ் பாலினேஷன் ரெண்டு டைப்பாக சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ ஒரே பிளான்ட்டு ஏங்கிற பிளான்ட் இருக்குது, ஏங்கிற பிளான் இருக்கு, இதுல ஒரு பிளார் இருக்கு, இதுல உள்ள போலன் கிரைன்ஸ் இந்த ஸ்டிக்மாக்கு போகுது, போலன் கிரைன்ஸ் இங்க ஸ்டிக்மாக்கு போனாங்க, கிராஸ் பாலினேஷன் தான். ஒரே பிளான்ட்ல ஏ பிளான்ட்லயே நடந்துச்சு, அது பேர் என்ன சொல்றாங்க, கேட்ரோகேமி. டூ மார்க் க்வெஸ்சன்ல கேட்கலாம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கேட்ரோகேமினா ஏ பிளான்ட்லயே உள்ள ஒரு ஏ பிளார், ஏ பிளான்ட் உள்ள பிளாரு ஏ பிளான்ட் உள்ள இன்னொரு பிளாருக்கு போனச்சுங்களேன், அனதர் பிளார் இந்த சேம் பிளான்ட், அந்த மாதிரி நடந்தாலும் பேர் கேட்ரோகேமி, வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க வரோம்னா ஜூனோகேமினா என்ன அப்படின்னா, வந்து இந்த போலன் இந்த ஒரு பிளான்ட்ல உள்ள பிளார்ஸ்ல உள்ள போலன் கிரைன்ஸ் டிரான்ஸ்பர் ஆகி நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் பிளான்ட், டிஃப்ரெண்ட் பிளான்னா பக்கத்தில் உள்ள பிளான்ட்ல ஸ்டிக்மோட போய் ஃபியூஷன் ஆனிச்சுங்களே, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஜூனோகேமிங்கிறாங்க. அப்போ இங்கே வந்து டிஃப்ரெண்ட் பிளான்ட் இந்த சேம் ஸ்பீசிஸ் ஒரே பிளான்ட்டுக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா கேட்ரோகேமி, ஆனால் டிஃப்ரெண்ட் பிளார்ஸ், நல்லா ஏன் வச்சுக்கோங்க. அப்போ டிஃப்ரெண்ட் பிளார்ஸ் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் ஆனால் சேம் ஸ்பீசிஸ் இந்த மாதிரி நடந்தது பேர் சொல்லுவாங்க ஜூனோகேமிங்கிறாங்க. ஓகேங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். கிராஸ் பாலினேஷன் நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க. இந்த பாலினேஷன்ஸில் புரோட்டான்ட்ரினா என்ன, இது ஒரு டூ மார்க் க்வெஸ்சன்ஸ். ஃபர்ஸ்ட்டு மெச்சூர் ஆண்ட்ரோஜென், ஒரு ஃப்ளாரில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஆண்ட்ரோஜென் மெச்சூர் ஆனால் வந்து புரோட்டான்ட்ரி, இந்த ஆண்ட்ரிங்கிற ஏன் வச்சுட்டு ஆண்ட்ரோஜென் ஆண்ட்ரோஜென்கிற ஏன் வச்சுக்கலாம். புரோட்டோகைனின்னு பாருங்க, இது ஒரு டூ மார்க் க்வெஸ்சன்ஸ். இந்த கைனி இந்த ஃபர்ஸ்ட் மெச்சூர் தான் கைனிஷியம், தட் இஸ் கால்டு புரோட்டோகைனி, டூ மார்க் க்வெஸ்சன். இதெல்லாம் வந்து கிராஸ் பாலினேஷன் வரப்போகுது. ஓகேங்களா, ஹோமோகேமின் என்ன சார், இந்த ஸ்டேமனும் ஸ்டிக்மாவும் இருக்கு, அதுதான் அதை வந்து கொடுத்துருக்குறேன். ஸ்டேமனும் ஸ்டிக்மாவும் மெச்சூர் அட் சேம் டைம் ஒரே நேரத்தில் வந்து மெச்சூர் ஆனிச்சுன்னா அதுக்கு என்ன சொல்லலாம்னா ஹோமோகேமிங்கிறாங்க. இந்த ஹோமோகேமிக்கு எக்ஸாம்பிள் எப்படி வச்சுக்கலாம், மிராபலிஸ் ஜெல்லாப்பா
அண்ட் கேத்ரான்ஸ் ரோசியஸ்ங்கிற பிளான் கொடுத்துருப்பாங்க. மிராபுலிஸ் ஜலாபனா 4 o'clock பிளான், கேத்ரான்ஸ் ரோசியஸ்னா விங்கா ரோசியா, அதாவது என்ன சொல்றாங்கன்னா நித்திய கல்யாணிம்பாங்க. அந்த பிளான்ட் வந்து எக்ஸாம் பார்த்தா ஹோமோகேமி. ஓகே, இந்த 12th புக்ல இருக்கும், கொஞ்சம் பாத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து டைகோகேமினா என்ன சார் அப்படின்னா, இந்த ஸ்டேமோனஸ் ஸ்டிக்மா இருக்கு, மெச்சூர் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ், சேம் டைம் இருந்தால் ஹோமோகேமி, ஸ்டேமோனஸ் ஸ்டிக்மாவும் மெச்சூர் அது டிஃப்ரெண்ட் டைம்ல டெவலப் பண்ணுறது வந்து டைகோகேமிஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது ஆண்ட்ரோஷியம் கைனேசியம் தான் நான் கொடுத்துருக்கிறேன். ஆண்ட்ரோஷியம் கைனேசியம் டெவலப்மெண்ட் தான், ஆண்ட்ரோஷியம் கைனேசியம் மெச்சூர் அட் சேம் டைம், மெச்சூர் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் வந்து டைகோகேமிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துக்கோங்க, ஹெர்கோகேமினா என்ன சார் அப்படின்னா வந்து ஸ்டேமன்ஸ் ஸ்டிக்மாவும் டிஃப்ரெண்ட் பிளேஸில் இருந்துச்சு வச்சுங்களேன், அப்போ என்னாகாது, இம்பாசிபிள் பார் த பாலினேஷன், சரிசுமா பாலினேஷன் பார் த இந்த பர்டிகுலர் பிளான்ட், பிகாஸ் கேலி ஆண்ட்ரோஷியம் இங்கே இருக்குது, கைனேஷியம் இப்படி இருக்குது, ஆப்போசிட்டில் இந்த டைரக்ஷன் இருந்தால் தெர் இஸ் நோ எனி பாலினேஷன்ஸ். ஓகே, அப்போ ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்குது, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஹைபிஸ்கஸ் தெரியும், ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சஸ்ங்கிறது செம்பருத்தி பூ இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, மேலே வந்து என்ன இருக்குது ஸ்டிக்மா இருக்குது, கீழே வந்து போலன் கிரைன்ஸ் இருக்குது, அப்போ வந்து பாலினேஷன் கம்ப்ளீட்லி ஆப்சென்ட். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க, குளோரியஸா சூப்பர்பா அப்படிங்கிற ஒரு பிளான்ட் இருக்குது, அந்த பிளான்ட் தாங்க நம்ம வந்து ஸ்டேட் பிளார், நம்மளோட ஸ்டேட் பிளான் சொல்றது வந்து குளோரியஸா சூப்பர்பா, அதாவது செங்காந்தல்பாங்கல்ல, அந்த பிளாஸ்ல எப்படி இருக்குன்னா ஹெர்கோகேமி. கண்டிப்பாக ஒரு 1 mark question கேட்பாங்க, ஹெர்கோகேமினா டிஃப்ரெண்ட் பிளேஸ் த ஆண்ட்ரோஷியம் அண்ட் கைனேசியம், அதாவது ஸ்டேம் அண்ட் ஸ்டிக்மா. ஓகே, அப்போ ஸ்டேட் பிளான் என்ன தெரிஞ்சுக்கலாம், குளோரியஸா சூப்பர்பா ஹைபிஸ்கஸ். நெக்ஸ்ட் பாருங்க, அனிமல் பில்லினா என்ன, த பாலினேட்டட் பை த விண்ட் இஸ் கால்டு அனிமல் பில்லி. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஹைட்ரோபில்லினா என்ன, ஹைட்ரோபில்லி இஸ் நத்திங் பட் த பாலினேட்டட் பை த வாட்டர் இஸ் கால்டு ஹைட்ரோபில்லி. இந்த வீடியோ புரிஞ்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.